இந்த இப்ப நீங்க கிடைச்ச வெற்றிய இந்த ஒற்றுமைய நீங்க பொது தெருலையும் காட்டணும். பொது தெருக்கு பிறகு நம்ம அமைச்சராகி நம்ம கட்டாயம் வேலை செய்வோம். நீங்க பயப்படாங்க, நீங்க வந்து யாரும் பயப்படாங்க, நீங்க வந்து கட்டாயம் அமைச்சராகி வேலை செய்வோம். இன்றைக்கு வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சிங்களால மத்தியில் ஒரு அனுதாபம் வந்திருக்கு. ஆகவே அடுத்த தேர்தலில் அதிக கூடியான சீட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க பயப்படாங்க, நீங்க யாரும் பயப்படாங்க. 55 லட்சம் வாக்கள் அழிச்சிருக்காங்க. அவர் தோத்தது வந்து இனவாதத்தில் வந்து இப்போ விளங்குது ஆளுகளுக்கு. அதனால நீங்க எல்லாரும் ஒற்றுமையா பொறுமையா இருங்க. நாங்கள் சொன்ன விஷயம் செஞ்சிருக்கோம். நாங்கள் இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் வந்திருந்தா மலையகத்தில் பாரிய மாற்றம் வந்திருக்கும். அதே நம்ம ஆளுக சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையா இருந்தா அவருக்கு வாக்கில போட்டாங்க. சிங்கள மக்களும் வாக்கில போட்டாங்க. சிங்கள மக்கள் 35-40 லட்சம் பேர் வாக்கில போட்டிருக்காங்க. இல்ல இல்ல, ஆகவே கொஞ்சம் பேர் கூடுதலான இனவாதத்தை பேசினால வந்து அங்கிட்டு போயிருச்சு. ஆகவே அரசாங்கம்ங்கிறது இங்க இருக்கும் அங்க இருக்கும் ஒரே 20 வருஷம் 30 வருஷம் எந்த யாரும் அரசாங்கம் வச்சிருக்கலாது. ஆகவே இந்த 5 வருஷம் இவங்க அடுத்த வருஷம் அங்கே வரும் வந்து. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் செஞ்ச வேலையை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க. நீங்கள் இப்போ பொய்யான வார்த்தைகள் சொல்கிறாங்க. வீடு கட்ட போகிறாங்களா 100 வீடு 200 வீடு 50 வீடுக்கே நமக்கு லேண்டை கொடுக்க கஷ்டப்பட்டோம். உங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் தலைமாரி இருக்கேன். 50 வீடு கட்டுறதுக்கே தோட்டத்தில் லேண்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு இடத்துல 400 வீடு கட்ட போகலாம். இல்லை நமக்கு 20-30 வீடு கட்டுறதுக்கே லேண்ட் கொடுக்கல தோட்ட நிர்வாகம். அதை ஃபைட் பண்ணி தான் எடுத்தோம். இப்போ வந்தேன்னா தோட்டத்திலும் சொல்லலாம் எங்கள் கிட்ட வாங்க 100 வீடு தரோம், எங்கள் கிட்ட வாங்க 200 வீடு. சல்லியாக இருக்குது அரசாங்கத்தில். எனக்கு கோடிக்கணக்கான நிதியை கொடுத்தாங்க. இந்த அரசாங்கத்தை இப்போ சல்லியே முடியல.